ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து மார்னிங் ரொம்ப டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸு யாருமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவ்வளோவா எடுக்க மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அதனால வந்து என்னென்ன விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாமா அப்படிங்கிற ஒரு அமைப்பு நடத்தின ஆய்வில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட ஆண்களை விட சாப்பிடாத ஆண்களுக்கு 20% வந்து ஹார்ட் அட்டாக் வர சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உயர் ரத்த அழுத்தம், அதுக்கப்புறம் தமனிகள் வந்து அடைப்படும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சர்க்கரை நோய் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுவும் பெண்களுக்கு முக்கியமாக டைப் 2 சர்க்கரை வியாதி வந்து வர்றதுக்கு 54% வந்து வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கல்ல சாப்பிட்லனா கொழுப்புகள் அதிகமாக படிஞ்சு உங்களுக்கு தொப்பை வர்றதுக்கு கூட அதிகமாக வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓவராக டயர்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஞாபக சக்தி வந்து குறையும், எதிர்மறையான எண்ணங்கள் அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நிறையா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தனன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலையில் சாப்பிட்லனா உங்களுக்கு வந்து உடல் எடை வந்து அதிகரிக்கும். இங்கிலாண்டில் நடத்தப்பட்ட ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதிகமாக யாருக்கு வெயிட் இருக்கோ அவங்களுக்கு வந்து கேன்சர் அதாவது புற்றுநோய் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா நீங்கள் காலைல சாப்பிட்லனா கண்டிப்பாக உங்களுக்கு புற்றுநோய் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தனன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிட்ற காலை உணவு தான் வந்து அறிவாற்றலை அதிகமாக்கும். நீங்கள் காலைல சாப்பிட்லனா அறிவாற்றல் வந்து கம்மியாயிரும். எக்ஸாம் டைமில் நீங்கள் காலைல சாப்பிடாமல் போகிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதுக்கு அடுத்தனன்னு பார்த்தீங்கன்னா, ரத்த அழுத்தம் வந்து அதிகமாயிரும். ஸோ மைக்ரேன் அப்படிங்கிற தலைவலி வந்து உங்களுக்கு நிறைய ஏற்படும். ஏன்னா 12 மணி நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்ற முதல் சாப்பாடு தான் பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலையில் சாப்பிட்லனா உங்களுக்கு கரெக்டாக புரோட்டீன் கிடைக்காது. ஸோ கெரோட்டின் அளவு வந்து கம்மியாயிரும். அது வந்து முடி வளர்ச்சியை வந்து தடுக்கும், முடி உதிர்வதை வந்து தூண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, காலை உணவு தான் உங்கள் முடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலை உணவு சாப்பிட்லனா உங்களுக்கு வந்து வளர்ச்சிதை மாற்றம் வந்து தடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மெட்டபாலிசம் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நைட் நிறைய ஆல்கஹால் யூஸ் பண்ணுறவங்களுக்கு காலையில் கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் வேணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இரும்பு தாது பொருட்கள் நிறைந்த உணவு வந்து கண்டிப்பாக சாப்பிடணும். அப்படி இல்லைன்னா வந்து அவங்களுக்கு வந்து தலைவலி, குமட்டல் அதிகமாகும், ஹேங் ஓவர் அப்படிங்கிற தலைவலி கூட வந்து அதிகமாயிரும். ஸோ எது எதுக்கோ எவ்வளவோ டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு 10 நிமிஷம் மறக்காமல் சாப்பிட்டு போயிடுங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து நிறைய விளைவுகளை வந்து சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் நம்ம இன்ஃபர்மேஷன் ஜங்ஷன் பேஜ் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். இது உங்கள் ரெஜிஷ். பை.